பகடா துண்டு அகடா பேசக்கூடாது, நாஷ்டா பண்ணிட்டு பாஸ்டா போகக்கூடாது, மிச்சர துண்டு கச்சேரி பண்ணக்கூடாது, பைதா குச்சு போதா ஓட்டக்கூடாது, ஐட்ல விடு சைட்ல விடு எட்டு பேக்கெட்ல விடு, இதுதான் வாழ்க்கை. யார் வேணாலும் வந்து எழுதத்துக்கு இது ஒன்றும் பர்ச்சை பேப்பர்ல சகாய், உன் லவ்ல நீ தான் பேனா பிடிக்கணும் புரியுதா சகாய். வல்லுவம் பண்ணாட்டி வாசிக்கும் மாதிரி தண்ணிய சேர்ந்த சொல்ல பகிடி சும்மா அப்படியே நிக்கணும். இரு சகாய் கூப்பிடுறேன், இரு சகாய் இப்பதான் போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வேணும்? நேத்து 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு புக் படிச்ச, அதுல ஒரு மேட்ரஸ் செமித்தியா இருந்தது சொல்லிட்டா. காதல் கதைகள் சொல்லும் கயல் விழிகள், எழுத்தாணி மூக்கு ரோஜா கண்ணங்கள், மது கிண்ணத்தில் விளிம்பு போன்ற அதரங்கள், முத்து பற்கள், பச்சை மூங்கில் கைகள், நன்றிகள், வெண்டைக்காய் விரல்கள், மொத்தமாக சொல்ல போனால் அவள் அழகின் இருப்பிடம், இன்பத்தின் உறைவிடம், இனி உன்னோடு உலருவதில் மன்னித்து விடுங்கள், ஊறுவதில் புரோஜனமே. ஒழுங்கா கிளம்பி போயிடு, அப்பாட்ட சொல்லிடுவேன், ஒழுங்கா போயிடு. தந்தேடுமா இரு வர சகாய், அப்பா கிட்ட சொல்லிடுவா அந்த மிரட்டுற சகாய். ஓகே எக்ஸ்கியூஸ் மீ, டேய் பக்கட பண்ணடா, லெவல் ஆஃப் ஃபார்மேஷன் கரெக்ட்டா சொல்லுவாங்க, ஓடிடு கரெக்ட்டா சொல்லிடுவாங்க. டேய் காதல் கதை கண்ணாடி டல் அடிக்குது, ஏனியோட இறக்கிடுவே, ஓடிடு. அப்பாட்ட சொல்லி என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. என் துணினா மட்டும் சோப்பே போடாத, இந்தா சர்பேத்து நல்லா போடு போடு. என்னதான் சோப் போட்டாலும் உன்னை திருப்திப்படுத்தவே முடியாதுடா. 1000 ரூபாய்க்கு ஒரு பகுடி துணி அழிச்சு போட்டுக்கிறான். 1000 ரூபான்றது உனக்கு அவ்வளவு ஈஸியா தெரியுதாடா? அந்த 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு தெருவுல தோசை சுட்டு சுட்டு சம்பாதிக்கிறேன்டா, அந்த காசுல தண்ணி அடிச்சீங்கன்னா விளங்குவீங்களாடா? காலங்காத்தால துணி துவைக்கிறப்ப வந்து உயிர் எடுக்கிறியாடா. ஆமா அவன் எங்க போயிட்டான்? அவன் எங்க போயிருப்பான், எப்ப பார்த்தாலும் அந்த பாப்பா பின்னாடியே சுத்தி சுத்தி வந்து நிக்கிறான். ஆமா அவன் ஒழுங்காத்தான் இருந்தான், நீ தான் அவனை கெடுத்து குட்டிச்சவராக்கின்னு இருக்கிற. அந்த பாப்பா கூட ஒரு பொண்ணு சுத்துத, அதை எனக்கு கரெக்ட் பண்ணி கூட. ஆமாண்டா அது ஒண்ணுதான் பாக்கி இருக்கு, அதையும் என்னை செய்ய சொல்லு. காசு கூட? ஐயோ ஏண்டா காசு காசுன்னு உயிர் எடுக்கிறீங்க? நீயும் கொடுக்க மாட்டான், உன் புள்ளியும் கொடுக்க மாட்டான், உன் பாரம்பரியம் இப்படிதான். டேய் காசு கோசரம் பரம்பரை இழுத்து பேசின, திட்டு போடுவேன். இந்தா போ. பா இந்த காசை வாங்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் வரப்பா. போய் அவனை கூட்டிட்டு வாடா. பாட தெரியாத குயில் ஒன்று காரணம் சொல்லிச்சான், பங்குனி மாச வெயிலுன்னு. எனக்கு பயமா இருக்கு, அவன் போய் கிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டான்டி. உனக்கு கிஸ்ஸா? எனக்கு தான், என்னதான் சொன்னாங்க.
எங்கடி நீயும் போற பெஸ்பரிசம் மேஜிக் ஷோ இருக்கிறான் மாடலிங் பேசர் ஷோ ஹைடெக் ஸ்டெப்பில் தான் மேஜிக் ஷோ இருக்கிறது தான் மாடலிங் பேசர் ஷோ ஹைடெக் ஸ்டெப்பில் தான் ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுமா. நான் என் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அதுக்கு நீ உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். இந்த பார், ஏன் கேக்க? என் அப்பா இருக்காரு. ஆனா ஏன்டா என் குழந்தைய அப்படி கேக்குறீங்கன்னு கேட்க, என் அம்மா இல்ல. அதுக்குன்னு உங்ககிட்ட நான் ஜாலியா பேசுறதுக்காக நான் போகும்போதும் வரும்போதும் நாலு பேர் முன்னாடி பட்டிமன்றத்துல கேள்வி கேட்கிற மாதிரி கேக்குறீங்க. ஐ வாண்ட் டு லிவ் மை லைஃப் ஃபார் மை செல்ஃப். முடிஞ்சா என்ன ஃபாலோ பண்றதை நிப்பாட்டிட்டு உன் லைஃப நீ என்ஜாய் பண்ணி வாழ. பாட்டி எயிட்டு
எஸ் டூ முஸ்கா சுத்தா மிரண்டா பொண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு மிரண்டா பொண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு மிரண்டா பொண்ணு கொஞ்சம்